வணக்கம் இன்னைக்கு நாங்கள் ஸ்வீட் சில்லி சிக்கன் செய்ய போறோம் அதுக்கு வந்து 250 கிராம் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க என்ன சிக்கனாலும் எடுக்கலாம் இதுக்கு வந்து மேரினேட் பண்றதுக்காண்டி கார்ன் ஃப்ளவர் மஞ்சள் சில்லி பவுடர் மற்றும் உப்பு இவ்வளவு தான் இதுக்கு வேணும் மற்றது வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து நான் மெல்லி ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கிறேன் இப்படி மற்ற 4 பச்சை மிளகாய் அது பொரிச்சு போடுறதுக்கு இவ்வளவு தான் இதுக்கு தேவை இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த சிக்கனுக்குள்ள மசாலாவெல்லாம் போடுவோம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் போடுறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா எல்லாம் ஊறு மட்டும் ஒரு அரை மணி தீயாலம் அரை மணி தீயாலம் வச்சுட்டு போயிட்டு இருக்கும் அந்த வடிவா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து இப்படியே மூடி அரை மணித்தியாலம் இருக்கட்டும் இதை வந்து அரை மணித்தியாலம் மூடி வைப்போம் இப்போ இது அரை மணித்தியாலம் ஆயிட்டது இதை இப்போ நாம் பொரிச்செடுப்போம் இது பொரிஞ்சிட்டது இதை எடுத்துட்டு சிக்கன் எல்லாம் பொரிச்செடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை பொரிப்போம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் பொரிச்செடுப்போம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரணும் அது மட்டும் பொரியணும் இது பொரிஞ்சு வந்துட்டு எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு இப்ப பொரிஞ்சிட்டு நாங்கள் வெங்காயத்தை வடிச்செடுப்போம் இப்போ டிஷ்யூ பேப்பரில் போடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து எண்ணெயை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு
எடுப்போம் அப்படியே இந்த திரும்ப இப்போ இந்த வெங்காயத்தையும் சிக்கனையும் ஒன்றா சேர்த்துட்டு நாங்கள் இப்போ வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் போட போகிறோம் அதான் ஸ்வீட் சில்லி சிக்கன் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது தனியாகவும் சாப்பிடலாம் இதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயத்துலேயும் சிக்கன்லேயும் நல்லா இது வந்து சோஸ் வந்து நல்லா வந்து பிரள ஓடும் அப்போ வடிவா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும் வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் சைட்டாக வச்சு நீங்கள் இதை செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்